ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பை த மாம். இன்னைக்கு நம்ம ரோட்டுக்கடை டேஸ்ட்ல வீட்டில் எப்படி சுண்டல் செய்யலான்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 100 ml எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூட 1 tablespoon சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஒரு 250 gram நறுக்கிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 teaspoon இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 போல நறுக்கிய பச்சை மிளகாய்கள் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு நறுக்கிய தக்காளிகள் சேர்த்துக்கலாம். இப்போ 2 tablespoon ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 tablespoon மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 tablespoon மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளைப்பட்டாணியை 1-5 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா 4 to 5 whistles வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த வேக வச்ச பட்டாணியிலிருந்து கொஞ்சோண்டு எடுத்து தனியாக வச்சு இப்போ அந்த மிக்சரில் சுண்டலை சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போ அது நல்லா வெந்து வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிருந்த வேக வச்ச சுண்டலை நல்லா அரைச்சு அதை இந்த சுண்டலோட சேர்த்துக்கணும். அதை நல்லா மேலேயும் கீழேயும் கிளறி விடணும். இப்போ 1 teaspoon கரம் மசாலா ஆட் பண்ணிக்கணும். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்து மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம சுண்டல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே எக்ஸாக்டாக ரோட்டு கடையில் கிடைக்கிற சுண்டல் மாதிரியே இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தென் ஓகே கைஸ், எங்கள் சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் எட் அனதர் வீடியோஸ்.